ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முக்கால் கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் கப் பாசிப்பருப்பு, அரை டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சட்டியில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கோங்க. சட்டிலேயே வேக வச்சிடலாம், குக்கர்லலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கணும். ஒயிட் ரைஸ் தோசை ரைஸ்னு போட்டிருக்கோம், நெஸ்டோவில் தான் வாங்கினேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வச்சு ஏற்கனவே நோன்பு கஞ்சி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, செக் பண்ணிக்கோங்க. அரை கேரட் சேர்த்துக்கணும். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கணும். நாலு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, 20 நிமிஷம் ஆச்சு. அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் ஐஸ் ட்ரேயில் தேங்காய் பால் நல்லா திக்காக புழிஞ்சு ஊற்றி வச்சுருந்தேன், அதை 4 க்யூப் சேர்த்துக்கிட்டேன். பள்ளிவாசலில் கிடைக்கிற மாதிரியே நோன்பு கஞ்சி வீட்லேயும் செய்யலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை கிடைச்சா லாஸ்ட்டில் அரை கப் சேர்த்துக்கோங்க. இன்ஷால்லாம் நல்லபடியாக நோன்பு வைக்க துவா செஞ்சுக்கிறேன், நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.